Good morning, student. Chapter 12. I get into the lesson. So far, we discussed about the scope of statistics in the last video class. Now, I going to be start the lecture from this video about this limitation of statistics. Last class, na baadhe suna. Or statistics ki endalo ko or future sirko why pirko how far it is helpful to the human society in solre naama paato. But irudhalo kuda. அதுலேயும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, சில குறைபாடுகள் இருக்குது. தட் வி கோயிங் டு டிஸ்கஸ் இன் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் நாட் சூட்டபிள் டு த ஸ்டடி ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ஃபினாமினா. பார்த்தீங்களா, ஒரு விஷயம் சொல்கிறாங்க, குவாலிட்டேட்டிவ் ஓஃபாரிட்டிஸ் அதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கிடையாதே. நோ நியூமெரிக்கல் வேல்யூ டிஸ்கிரைப் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் த எனி ஃபினாமினா, அதான் சொல்கிறாங்க. Since statistics is basically a science and deals with a set of numerical data, appo adu statistics nana avu accessibility la pathina data va da irukum. Data na pulli varangal illaya, appo oru numerical value oda adu access panna mudiyum. It is applicable to the study of quantitative measures. Ethanai, how many are interested da, adu mostly applicable va irukku. As a matter of fact, குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் எம்பவர்மெண்ட்டு, லீடர்ஷிப், ஹானஸ்ட்ரி, பவர்ட்டி, இன்டெலிஜென்ட் எக்ஸெட்ரா கனாட் பி எக்ஸ்பிரஸ் நியூமெரிக்கலி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் கனாட் பி டைரக்ட்லி அப்ளிகபிள் சார் அப்ளைடு டு ஆன் தீஸ் குவாலிட்டேட்டிவ் ஃபினாமினா. ஸோ அப்படிம்பா இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எந்த விதமான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. Statistical laws are not exact. சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. அது எக்ஸாக்டாக இருக்காது, அதில் அதனால் ஸ்டாட்டிக்ஸ் அடிப்படையில் வச்சு விதிமுறைகளுக்கு எக்ஸாக்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் வெல் நோன் தட் மேத்தமெட்டிக்கல் அண்டு ஃபிசிக்கல் சயின்ஸ் ஆர் எக்ஸாக்ட். கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸும் இப்போ ஒன்று ரெண்டுன்றது கரெக்டு தான், புரியுங்களா? மேலே தூக்கப்பட்ட ஆப்பிள் கீழே வரன்றது கரெக்டு தான். சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸில் ஏற்படுத்தப்பட்ட லா என்பது அது எக்ஸாக்டாக சொல்லலாம். பட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லா ஆர் நாட் எக்ஸாக்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லா ஆர் ஒன்லி அப்ராக்சிமேஷன், ஹைபோதெட்டிக்கல் சொல்யூஷன் தான் அதுக்கு. இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய விஷயமாக தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் மெனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா யூஸ்டு அஸ் எ சாம்பிள் ஃபார் டூயிங் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்ல விஷயத்தை நான் பார்க்குறோம். So statistical conclusion, statistical conclusion are not universally true. Based on the statistics study panel, நாம் ஒரு theory form பண்ணுறோம், ஒரு law ஏற்படுத்துகிறோம். அதெல்லாம் வந்து அனைத்து நாடுகளுக்கும் பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், மோர் பாப்புலேஷன் இஸ் நாட் குட் ஃபார் ஆல்ரெடி ஓவர் பாப்புலேட்டட் நேஷன்ஸ். பட் பாப்புலேஷன் ஸ்கேர்சிட்டியான கண்ட்ரியில் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தே வாண்ட் டு ஹாவ் மோர் பீப்புள். சுற்றி வளர்ச்சி சொல்ல விரும்பல. இப்போ இந்தியாவில் அதிக மக்கள் தொகை என்பது வேணான்னு சொல்கிறாங்க, ஏன்னா ஆல்ரெடி இங்கே பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகிட்டு கிடக்கு. பட் இதே ஃப்ரான்ஸில் தே என்டர்டெய்னிங் ஹாவ் டு மோர் பாப்புலேஷன்ஸ், ஏன்னா அங்கே ஸ்கேர்சிட்டியாக பாப்புலேஷன் இருக்குது. தே வாண்ட் டு ஹாவ் மோர் மேன் பவர், பார்த்தீங்களா? அப்போ பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் ஏழ்மை அப்படின்னு சொல்ல விஷயத்தை இந்தியாவுக்கு வேணால் பொருந்தும் இந்த டேட்டா. பட் திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு தி இந்த கேஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ், புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மூலமாக எடுக்கிற ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது எக்ஸாக்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ட்ரூ ஒன்லி அண்ட் ஆவரேஜ், ஒரு ஆவரேஜாக இது வந்து சரியாக இருக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள் மே பி மிஸ்யூஸ்ட், அஃப்கோர்ஸ் புள்ளிவிவரங்கள் இன்றைக்கி நம்மளே பார்க்குறோம், டேட்டா திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு வந்து சரி நிறைய அன்வான்ட் கால்ஸ்லாம் வரும், எங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கொடுங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, உங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுங்க, உங்கள் டெபிட் கார்டு நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இப்போ புள்ளிவிவரங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஸோ சில பர்பஸுக்கோசம் ஏற்படுத்தி வைத்த புள்ளிவிவரங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி
ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மஸ்ட் பி யூஸ்டு ஒன்லி பை எக்ஸ்பர்ட், அதர்வைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் ஆர் மோஸ்ட் டேஞ்சரஸ் டூல் அண்ட் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி அதர் இன்எக்ஸ்பர்ட். திறமையான ஒருத்தவங்கிட்ட கிடைக்கும்போது அந்த புள்ளிவிவரங்கள் வந்து கையாளுகின்ற பொழுது அது உண்மையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அது திறமையற்ற ஒருத்தவங்கிட்ட கொடுக்கும்போது அந்த புள்ளிவிவரங்கள் வந்து தவறான விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் ஸ்டடிங் எ ப்ராப்ளம். அஃப்கோர்ஸ் ஒரு பிரச்சனையை பற்றி படிக்கிறது வந்து ஒரு வகையில் தான் படிக்க முடியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் டஸ் நாட் ப்ரொவைட் கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் டு பி ஸ்டடிடு டேக்கிங் த பேக்ரவுண்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ் கல்ச்சர் ஃபிலாசபி ரிலிஜியன் எக்ஸெட்ரா இன்டு கன்சிடரேஷன்ஸ். ஒரு நாட்டோட பிரச்சனைக்கு வந்து மக்கள் தொகை மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது, அது புள்ளி விவரங்கள். இத்தனை மக்கள் இருக்காங்கன்றது புள்ளி விவரம். அது மட்டும் இல்லை, அது மக்கள் எதை சார்ந்திருக்காங்க, வாட் இஸ் த வாட் கல்ச்சர் தேர் ஃபாலோயிங், வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலாசபி தேர் அக்செப்டிங் அண்ட் ஃபீலிங், வாட் இஸ் தேர் ஃபாலோயிங் மோஸ்ட் ரிலீஜியஸ், இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாக தான் இருக்கும். மாதிரி அது இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. தஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடி ஷுட் பி சப்ளிமெண்ட்ரி பை அதர் எவிடென்ஸ். அஃப்கோர்ஸ் இது ஒரு சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் விஷயம். ஒரு ஃபேக்ட்டுக்கு அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சப்ளிமெண்ட்ரியாக தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை நம்ம ஒரு புள்ளிவங்களை பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் கோயிங் டு கண்டினியூ த டாபிக் கால்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இரண்டாக பிரிக்கிறாங்க, இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு இன்ஃபரண்டியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ வி கோயிங் டு பி கண்டினியூ த சப் டாபிக்ஸ் ஒன் பை ஒன். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் த பிரான்ச் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிவோட்டட் டு தி சமரைசேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா இஸ் கால்டு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்ஃபரண்டியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் The branch of statistics concerned with the using sample data to make an inference about the population of data is called a inferential statistics. The major difference between descriptive statistics and inferential statistics. Points under the descriptive statistics are: it describes the population under study. It present the data in a meaningful way through chart, diagram, graphs other than describing in words. It gives the summary of data. This is called a descriptive statistics. Inferential statistics are, it draws conclusion for the population based on the sample result. இது கன்க்ளூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இது ஒன்லி ஸ்டடி தான். டு யூஸ் டு ஹைபோதேசிஸ் டெஸ்டிங் அண்ட் ப்ரிசீடிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் த அவுட்கம்ஸ். ஒரு ஹைபோதேசிஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதை வச்சு டெஸ்டிங் கொண்டு போகலாம், அதை வச்சு ஃபர்தர் மூமெண்ட் கொண்டு வரலாம். அது சொல்கிறது இட் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாப்புலேஷன் பியாண்ட் த சாம்பிள். ஒரு சாம்பிளுக்கு மீறி ஒரு பாப்புலேஷனோட கேரக்டரையோ நேச்சரையோ தன்மையோ புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் கால்ட் இன்ஃபினிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது. ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டான்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். பிஃபோர் வாட் இஸ் மீன் பை டேட்டான் படிக்கிறது முன்னே, ஹவு ஃபார் வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்றத நம்ம வந்து படிச்சுட்டு போயிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டா கேன் பி கிளாசிஃபைட் இன் டு பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக் பேஸ்ட் ஆன் சோர்ஸ். த கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்தர் டிவைட் இன் டு டூ டைப்ஸ், ஒன்று குவான்டிடேட்டிவ் டேட்டா அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. த குவான்டிடேட்டிவ் டேட்டா ஹாவ் இட்ஸ் ஓன் ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் கால்டு ப்ரைமரி டேட்டா அண்டு செகண்டரி டேட்டா. லைக் வைஸ் குவாலிட்டேட்டிவ் டேட்டா ஆல்சோ ப்ரைமரி அண்டு செகண்டரி டேட்டா இருக்குது. பேஸ்ட் ஆன் சோர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைமரி டேட்டா அண்டு செகண்டரி டேட்டா சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது ப்ரைமரி டேட்டா என்னென்ன செகண்டரி டேட்டான்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. Okay, now you come to the point, that is data. Data
இஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபேக்ட்ஸ் ஆர் நம்பர்ஸ் கலெக்டட் டு பி எக்ஸாமைன்டு அண்ட் யூஸ்டு டு ஹெல்ப் வித் டிசிஷன் டேட்டா ஆர் த பேசிஸ் ரா மெட்டீரியல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ டேட்டான்றது ஒரு புள்ளி விவரம், அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய ரா மெட்டீரியல் ஆர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, புள்ளி விவரம் இருக்கிற ரா மெட்டீரியல் தான் டேட்டான்னு சொல்லுது. புள்ளி விவரங்கள் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டூ ப்ராட் கேட்டகரிஸ், ஒன் இஸ் குவான்டிடேட்டிவ் டேட்டா அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ் என்ன தெரியும், நம்பர்ஸ், ஹவு மெனி நம்பர்ஸ் அப்படி சொல்கிறது தான். குவான்டிடேட்டிவ் டேட்டா ஆர் தோஸ் தட் கேன் பி குவான்டிஃபைட் இன் டெஃபினிட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், எத்தனை அப்படின்றத கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தீஸ் ரெஃபர்ஸ் டு கேரக்டரிஸ் ஹூஸ் சக்சஸிவ் மெஷர்மெண்ட் ஈல்டு குவான்டிஃபைடு அப்சர்வேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ், அதில் வந்து ஏற்ற இருக்குல்ல கரெக்டாக ஏஜ் சொல்லலாம், இன்கம் கரெக்டாக, நம்பர்ஸ் ஆஃப் ஃபேர்ம்ஸ், இதெல்லாம் மாதிரி ஒரு ஒரு குவான்டிட்டேட்டிவ் ஃபிகரை கொடுக்குறது தான் இந்த குவான்டிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் டேட்டா, தி ரெஃபர்ஸ் த குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆர் என் ஆப்ஜெக்ட், ஒரு விஷயத்தை பற்றின தன்மையை சொல்கிறது, இது குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்கிறது. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர் வேன் இட்ஸ் அப்சர்வேஷன் ஆர் டிஃபைன்டு அண்ட் நோட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் எ சர்டன் அட்ரிபியூட் இன் டிஸ்கிரிட் நம்பர்ஸ். நம்பர்ஸ் இல்லாமல் ஒரு தியரட்டிக்கலாக கொடுக்குற விஷயம், தீஸ் டேட்டா ஆர் ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன்டு நாமினல் அண்டு ரேங்க் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர், கம்யூனிட்டி, ஹானஸ்டி, இதெல்லாம் பார்த்தா ஒரு குவாலிட்டி. ஃபீமேல் அது ஜெண்டர், ஃபீமேலுன்றது தான் சொல்ல முடியும், புரியுங்களா? அப்போ ஃபீமேலுக்கு தான் டேட்டா கொடுக்க முடியும், ஃபீமேல் தான் சொல்ல முடியும், புரியுங்களா? ஸோ அதுமாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து அது ஒரு டேட்டாவுடைய தன்மையை சொல்கிறதுக்கான பை வேர்ட்ஸ், இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஸோ திஸ் வாஸ் ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன் டு நியூமரிக்கல், சாரி நாமினல் டேட்டா. ஃபர்ஸ்ட் நாமினல் டேட்டா, நாமினல் டேட்டா ஆர் தி அவுட்கம்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இன் டு டூ ஆர் மோர் கேட்டகரிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் யூனிட்ஸ் கம்ப்ரைசிங் எ சாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் அக்கார்டிங் டு தேர் செக்ஸ், அது நாமினல். உதாரணமாக இத்தனை ஆம்பளை பசங்க, இத்தனை பொம்பளை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாமினல் டேட்டாவை சொல்கிறோம். ரேங்க் டேட்டான்னு சொல்லும்போது, ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர் தி ரிசல்ட் ஆஃப் அசஸிங் ரேங்க்ஸ் டு ஸ்பெசிஃபை ஆர்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் இன்டகர்ஸ், தட் இஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்கிறான், அப் டு என் வரைக்கும். ரேங்க்ஸ் மே பி அசைன்ட் அக்கார்டிங் டு த லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இன் த டெஸ்ட். அப்போ ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் இப்போ ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு வரான் செகண்டு வரான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த ரேங்க் டேட்டா. நாமல் டேட்டான்னு சொன்னால் அது வந்து ஜஸ்ட் கிளாஸிஃபிகேஷன், எத்தனை மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறது. ரேங்க் டேட்டா பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணுறது தான் ரேங்க் டேட்டான்னு சொல்கிறது. சோர்ஸ் ஆஃப் டேட்டா, தட் சோர்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 2 மார்க் கொஸ்டின், மற்ற வாட் இஸ் ப்ரைமரி டேட்டா, வாட் இஸ் செகண்டரி டேட்டான்னு சொல்லிட்டு 2 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைமரி டேட்டான்னு சொல்லும்போது, தோஸ் டேட்டா விச் டூ நாட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் த இன் எனி ஃபார்ம் அண்ட் தஸ் ஹவ் டு பி கலெக்டட் ஃப்ரம் த ஃபஸ்ட் டைம் ஃப்ரம் த ப்ரைமரி சோர்ஸஸ். எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் சென்சஸ், இது சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லாத. அது பிஃபோர் ஒரு டேட்டானா நீ தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் நீ என்ன பண்ணலாம் கலெக்ட் பண்ணுற, ஒரு பற்றின ஒரு ஒரு நபரை பற்றின இன்ஃபர்மேஷனை அவர் பர்சனலாக பார்த்து டேரக்ட் டு டேரெக்டாக பர்சனலாக பார்த்து அவர் கலெக்ட் பண்ணுற தெரியுமா, தட் இஸ் கால்டு ப்ரைமரி டேட்டான்னு அர்த்தம். ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் யூ கலெக்டிங் த டேட்டா, ஆஃப்டர் கலெக்டிங் த டேட்டா யூ மே பப்ளிஷ்ட் ஆர் யூஸ்ட் த டேட்டா ஃபார் அதர் பர்பஸ்ன்றது பப்ளிஷ்டு ஒன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா, தட் இஸ் கால்டு செகண்ட் டேட்டா. தட் இஸ் செகண்ட் டேட்டா, தே ஆர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் த சம் ஃபார்ம், தட் இஸ் பப்ளிஷ்டு ஆர் அன்பப்ளிஷ்டு இன் அன் ஐடென்டிஃபை, அதாவது ஐடென்டிஃபைடு சோர்ஸஸ், செகண்டரி சோர்ஸ், தட் எக்ஸாம் டேட்டா ஃப்ரம் சிஎஸ்ஓ, என்எஸ்எஸ்ஓ, ஆர்பிஐ, இதான எக்ஸ்பிளேஷன்லாம் வீடியோஸை கவனிச்சுட்டாங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் மீன்ஸ் ஆர் மீன்ஸ்,
ஆஃப்கோர்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், த டேட்டான்ற விஷயத்தை பொதுவாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ப்யூர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புரியுதுங்களா, ஸோ அதோட பார்ட்டில் நம்ம என்டர் ஆகிட்டுருக்கோம். தட் இஸ் யூசஸ் ஆஃப் த டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்யூர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம வந்தாச்சு. இப்போ அரித்மெட்டிக் மீன் ஆர் மீன் அப்படின்னு சொல்ல எக்ஸ் பார் இது போட்டுருக்க புக்கில் பார்க்கலாம் நீங்கள் பேஜ் நம்பர் 262 பேஜ் நம்பர். சென்ட்ரல் வேல்யூ இஸ் கால்டு ஆஸ் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி ஆர் அன் ஆவரேஜ் ஆர் எ மெஷர் ஆஃப் லொக்கேஷன்ஸ். த ஆவரேஜ் ஆஃப் எ செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் கால்குலேட்டட் பை டிவைடிங் த சம் ஆஃப் தி நம்பர்ஸ் பை டோட்டல் நம்பர்ஸ் இன் எ செட். ஆவரேஜ்னு சொன்னால் உதாரணமாக ஒரு 10 நம்பர்ஸ் இருந்தால் அந்த 10 நம்பரையும் ஒன்றா ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அதாவது 10 ஐட்டம்ஸ் இல்லையா, உதாரணமாக 100 எதுக்குள்ள ஒரு 10க்குள்ளே 10 டென்ஸ் இருக்குது, அதை 10 டென்ஸ் 100 அது டோட்டல் சம் ஆஃப் த நியூமெரிக்கல் வேல்யூ. நம்பர் ஆஃப் த நியூமெரிக்கல் வந்து 10 ஓகேங்களா, அதை வச்சு டிவைட் பண்ணும்போது 10 நமக்கு ஆவரேஜாக கிடைக்கும். ஸோ அதுமாதிரி ஆவரேஜ் சொல்கிறது இது ஹவு டு ஃபைண்ட் ஆவரேஜ். ஸோ மீனிங் ஆஃப் ஆவரேஜ் சொல்கிற பாருங்க, எ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இஸ் எ டிப்பிக்கல் வேல்யூ அரவுண்டு விச் அதர் ஃபிகர்ஸ் கான்கிரீட்டட். இப்போ ஒரு சென்ட்ரல் டெண்டன்சினா ஒரு நடுநிலையாக ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டூடெண்ட் ஒருத்தவன் மார்க்கை வந்து எடுத்துட்டான், அது ஆவரேஜ் பார்க்கணும்னு சொல்லிட்டேன், ஒரு 70% 80% 90% சொன்னால், ஸோ த பர்சன் த பாய் செக்கு 90% ஆஃப் தி பாஸ் மார்க் இன் ஆல் சப்ஜெக்ட்னு அர்த்தம் ஓகேங்களா. அண்ட் ஆவரேஜ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தி ஹோல் குரூப் ஆஃப் விச் இஸ் ஃபார்ம் எ பார்ட் அட் ரெப்ரசன்ட் அஸ் த வேர்ல்டு. அப்படின்னா ஒரு ஆவரேஜ் அதான் சொல்கிறீங்களா, அப்போ என்ன என்ன பர்சன்டேஜ் எடுத்துகிறான்பா நீ ஒரு 10th கேட்குறேன்னு வச்சிங்கன்னா அவன் 90% எடுத்துட்டாங்க சார், அப்போ 90% வெரி குட். அப்போ என்னென்னா த பாய் செக்குடு 90% ஆஃப் மார்க் இன் ஆல் சப்ஜெக்ட்னு அர்த்தம் ஷார்ட்டாக சொல்லிடுறான். அப்போ சயின்ஸில் 90, தமிழில் 90, இங்கிலீஷில் 90, மேக்ஸில் 90ன்னு சொல்லலை, ஷார்ட்டாக சொல்கிறாங்க 90% அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது, நம்ம அதை நம்ம ஃபியூச்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு செட் ஆஃப் சம்மரி ஃபிகர் இஸ் நோன் அஸ் மெசர்ஸ் ஆஃப் லொக்கேஷன். ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஃபார் தி அவரேஜ் ஓகே. நெக்ஸ்ட்டு அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்ற ஒரு ஃபார்ம் தான் வரப்போ நம்ம. த மீன்ஸ் ஆஃப் வேரியபிள் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சம் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். பார்த்தீங்களா, அப்சர்வேஷன் டிவைடட் பை தி நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை இருக்குது, ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர், அப்சர்வேஷன் ஒன், அப்சர்வேஷன் ஒன், அப்சர்வேஷன் டூ, அப்சர்வேஷன் த்ரீ, இப்போ நம்பர் ஆஃப்லாம் மேபி இங்கே பாருங்கள் X1, X2, X3 சொல்லிட்டு அப்படி X1 இருக்குது, டிவைடட் பை என் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை வாட் இஸ் த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என், அப்போ 1/n சொல்லி சம் ஆஃப் என் அப்படி ஈக்குவல் டு நம்ம நம்ம வந்து அவரேஜ் பார்க்கலாம். தட் இஸ் எக்ஸ் பார் புரியுங்களா. வித் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அஸ்யூம்டு அண்ட் என், so value of x1 x2 x3 like that, then the mean average pakumbodhu is given by summing of all x value divided by the number of x value illa adanga symbolic la kuduthirukanga. ipo nama vandu or example calculation eppadi nama average mean kandupidikkirathu or sadhana or data ku calculation of mean for a given data 2 4 6 8 10 kuduthirukanga. the data ku nama eppadi vandu என்ன பண்ண போகிறோம், அவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு வாட்ஸ் ஃபார்முலா ஃபார் தி இப்படி டைரக்ட் மெத்தடில் அவரேஜ் தட் இஸ் எக்ஸ் பார்ன்றது அவரேஜ் சொல்லலாம். மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் எக்ஸ் என் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன் பாருங்கள். இப்போ சம் ஆஃப் வேல்யூ அண்ட் நம்பர் ஆஃப் ஐட்டம் சொல்கிறேன் எத்தனைன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து எக்ஸ் பார் தட் இஸ் மீன் இருக்கட்டும். அப்போ என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ஆட் பண்ணுறோம், 2+5+ அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறோம், 30 வந்துருச்சு. எத்தனை ஐட்டம் இருக்குது, 1, 2, 3, 4, 5 ஐட்டம், 5 ஐட்டம்ஸ் டோட்டல் ஐட்டம்ஸ் இது, அதான் ஐட்டம் சொல்லுங்கள் டோட்டல் ஐட்டம்ஸ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். அது கூட என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம், த வேல்யூ இஸ் 6. அப்போது இதோட இந்த சீரீஸோடைய ஆவரேஜ் மெத்தட் 6 அர்த்தம். அப்போ இந்த ஓகேங்களா குட். இதோட டைரக்ட் மெத்தட் ஃபைண்ட் த மீன் ஃபார் த அன்குரூப் டேட்டாக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது பேஜ் நம்பர் 263 இருக்குது, ஒரு உங்களுக்கு அந்த ஒரு குரூப் டேட்டாக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், த மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி சர்வ்ஸ் டு லொக்கேஷன் த சென்ட்ரல் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் பட் த டு நாட் ரிவல் ஹவு த ஐட்டம்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அவுட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் தி சென்ட்ரல்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது சென்ட்ரல் வேல்யூன்னு சொல்கிறோம். அந்த சென்ட்ரல் வேல்யூ வந்து சீரீஸ் ஆஃப் வேல்யூவில் வந்து எவ்வளோ அளவுக்கு டிவேஷன் இருக்குது, மற்ற ஐட்டத்துலேருந்து எப்படி டிவேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்யூரேட்டாக சொல்கிற விஷயம் வந்து மீன் ஆர்டினரி மீனில் இல்லை இல்லை. அதுதான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம ஃபர்தராக ஒரு விஷயம் நம்ம கொண்டு வரோங்க. திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் காமன்லி ரெஃபர்டு டு அஸ் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The degree of variation is evaluated by various measures of dispersions. There are two kinds of measures of dispersion, namely absolute measures of dispersion and relative measures of dispersion. So standard deviation is one of the method of absolute measures of dispersions. Karl Popper introduced the concept of standard deviation in 1893. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஆல்சோ கால்டு ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் அர்த்தம். ஓகேங்களா, அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் டெஃபினிஷன்ஸ் பாருங்கள். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் தி டிவியேஷன் ஆஃப் த கிவன் அப்சர்வேஷன் ஃப்ரம் தேர் அரித்மெட்டிக் மீன்ஸ். இப்போ ஒரு சென்ட்ரல் வேல்யூ எடுக்கிறோம், அந்த சென்ட்ரல் வேல்யூ வந்து அந்த சீரீஸ் ஆஃப் நம்பர் வந்து எந்த அளவுக்கு டிவியேஷன் ஆகிருக்கு, ஹவு ஃபார் இட் இஸ் சென்ட்ரல் வேல்யூ டு தி ஹோல் சீரியஸ் சொல்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கார்லேஷன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், ஐ கண்டினியூ த வீடியோ தட் இஸ் அபவுட் த கார்லேஷன் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ். ஓகே, ஃபைண்ட் அவுட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் ப்ராசஸ் இருக்குது, அது வீடியோ கிளாஸில் கொடுத்தா எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ வைல் யூ கம் டு தி doubt clearing class direct to the school, I will explain the that is the or problem irukku and the problem that I will explain panni kattra. Okay, my dear student, I continue the video from the next class. Thank you, have a nice day.